Hello friends, welcome to Soumya's Chennai Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சனில் நாம் ரொம்பவே ஈஸியான சிம்பிலி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க. சிம்பிலி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நாம் அரை கிலோ ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். அரை கிலோ ராகி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நாம் தண்ணி சேர்க்கலாம். நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வந்து இந்த மாதிரி எடுத்து பிடிச்சா இந்த மாதிரி நல்லா கிரிப்பாக இருக்கணும். பாருங்கள் இப்படி கிரிப்பாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வாங்க இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நாம் கலந்து வச்சோம் இல்லையா அந்த ராகி மாவு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ராகி மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா வெந்து வந்திருக்குல்ல. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 400 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. 400 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 400 கிராம் வெல்லத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும், பாக எதுவும் வர தேவையில்லை. நல்லா கரைச்சிக்கோங்க வெல்லத்தை. நம்ம ஏன் வந்து வெள்ளத்தை கரைக்கிறோம் அப்படின்னா, அதில் நிறைய டஸ்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணதுக்கு தான் நான் வெள்ளத்தை கரைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். வெள்ளம் மட்டும் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகு வர தேவையில்லை. இப்போ பாருங்கள், வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக 5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் வந்து 400 கிராம் வேர்க்கடலை ஆட் பண்ண போகிறேன். 400 கிராம் வேர்க்கடலை இந்த மாதிரி வறுத்து தோல் நீக்கி எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நாம் என்ன சேர்க்கலாம், 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். மாவு நல்லா ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் நாம் அரைச்சி வச்சோல்லையா வேர்க்கடலை, அதை சேர்த்துக்கலாம். 400 கிராம் வேர்க்கடலை. இப்போ இது கூடவே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சோல்லையா அந்த வெள்ளம், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இதை நாம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவியோ உருண்டை மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான சிம்பிளி தயார். நல்லா டேஸ்டியாக, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.